எசாயா 60வது அதிகாரம் 1 முதல் நீங்கள் பார்த்தீர்களானால், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய்கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். 5வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் வரைக்கும் உன் இருதயத்தில் கலக்கம் இருக்கலாம், பாரம் இருக்கலாம், அழுகை இருக்கலாம், கூக்குரல் இருக்கலாம், புலம்பல் இருக்கலாம், வேதனையான பல காரியங்கள் இருக்கலாம். ஆனால் வார்த்தை நிறைவேறும் போது, மகிமை காணப்படும் போது, உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கர்த்தருடைய வாக்கு இதை உரைத்தது. நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லி வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். என் இருதயம், எல்லாரும் சத்தமாக, என் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கர்த்தருடைய வாக்கு அதை உரைத்தது. கர்த்தருடைய வாக்கு அதை உரைத்தது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே ஏசாயா 40க்கு வாங்க. இன்னொரு வார்த்தையை கூட அப்படியே சொல்லிட்டு செபிக்க விரும்புகிறேன். இப்படி சொல்லிட்டு 6வது வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், பின்னும் கூப்பிட்டு சொல்லு என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது ஏசாயா கேட்கிறார், என்னத்தை கூப்பிட்டு சொல்லுவேன், சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சாண்டவரே, என்னத்தை சொல்லுவேன். அப்பொழுது மீண்டும் வார்த்தை உண்டாகிறது, மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மை எல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது, கர்த்தருடைய ஆவி அதன் மேல் ஊதும் போது புல் உலர்ந்து பூ உதிரும். ஜனமே புல், புல் உலர்ந்து பூ உதிரும். நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. இதனை சொல்ல, இதனை திரும்ப சொல்ல, இன்னைக்கு சிலது உதிர்ந்து போச்சு, சிலது இல்லாமல் போச்சு, அதோடு கூட வசனம் போகலை. நீ சொல்லு, பின்னும் கூப்பிட்டு இனி என்ன சொல்லாண்டவர், நினச்சது மாதிரி நடக்கலை, எதிர்பார்த்தது கிடைக்கல, இனி என்னத்தை சொல்ல, சொல்லு. புல் உதிரும், புல் உதிரும், புல் உலர்ந்து போகும், பூ உதிரும். தேவனுடைய வசனமோ, தேவனுடைய வசனமோ இருள் பூமியை மூடிக்கொள்ளும், காரிருள் ஜனங்களை மூடிக்கொள்ளும். அதன் அர்த்தம் என்ன? வெளிச்சம் கொடுக்கிற சூரியனும் இல்லை, சந்திரனும் இல்லை, நட்சத்திரமும் இல்லை. இப்ப வெளிச்சம் கிடைக்கிறதுக்கான எல்லா சிச்சுவேஷனும் அடைக்கப்பட்டு, இனி வெளிச்சம் எது தெரியுமா? குளோரி, கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படும். புல் உதிர்ந்துச்சு, வயசாச்சாண்டவரே, பூ உதிருது, அந்த ஆரோக்கியம் எல்லாம் போச்சு, இளமையெல்லாம் போச்சு, வசனம் நிற்கும். இந்த காலை வேளையில் சமீபத்திலும் தூரத்திலும் ஆயிருந்து இதை கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் பின்னும் சொல்லுன்னு சொல்லி சொல்லுகிறார். என்னத்தை சொல்ல, சொல்லு. புல் உதிர்ந்து உலர்ந்தது உண்மைதான், பூ உதிர்ந்தது உண்மைதான், வசனம் உலரல்ல, வசனம் உதிரல்ல, வசனம் உனக்கென்று சொன்ன வசனம், உன் சந்ததிக்கென்று உன் குடும்பத்துக்கென்று சொன்ன வசனம் உன் மேல என்றென்றைக்கும். நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தையை உன் வாயிலிருந்தும், உன் சந்ததியின் வாயிலிருந்தும், உன் சந்ததியின் சந்ததியின் வாயிலிருந்தும் நீக்குவதில்லை என்று கர்த்தர் ஆணையிட்டு சொல்லியிருக்கிறார். கண்களை மூடி
தேவ சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு எதை உரைத்ததோ அதை இப்ப நினைவில் கொண்டு வாங்க. கர்த்தருடைய வார்த்தை எதை உரைத்ததோ அதை இப்ப நினைவில் கொண்டு வந்து தேவனை ஸ்தோத்தரித்து பேசுங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்க தேவனை ஸ்தோத்தரித்து பேச போறீங்க. புல் உலர்ந்ததை, பூ உதிர்ந்ததை நினைத்து அந்த வார்த்தையை மறந்துடாதீங்க, அந்த வார்த்தையை விட்டுறாதீங்க. ஆண்டவர் சொல்ற பின்னும் நீ கூப்பிட்டு சொல்ல, சில நஷ்டங்கள், சில இழப்புகள், சில கைவிட்டு போன தருணங்கள், இவைகளை பார்த்ததும் போச்சு, வார்த்தை போச்சு. ஆண்டவர் சொல்ற நீ கூப்பிட்டு சொல்ல, இப்படிப்பட்ட ஆட்களை கூப்பிட்டு சொல்ல, இப்படிப்பட்ட நபர்களை கூப்பிட்டு சொல்ல. புல் உலரும், பூ உதிரும், வசனம் நிற்கும், வசனம் நிற்கும், வசனம் நிற்கும். கர்த்தர் சும்மா யார்ட்டையும் இன்னைக்கு வரைக்கும் பேசினது கிடையாது. என்னை என்னை பின்பற்றிவான்னு பேதுரு பார்த்து சொன்னார்னா விடமாட்டார், விடமாட்டார். அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆமே. வசனம் நிற்கும், வசனம் நிற்கும். உங்க இடது கரத்தை இருதயத்தில் வச்சு, உங்க வலது கரத்தை உங்க தலை மேல வச்சு தேவனை ஸ்தோத்தரித்து பேசுங்க. எனக்கு அனுப்பப்பட்ட வார்த்தை நிற்கும், என் தலை மேல, என் தலைமுறை மேல நிற்கும், என் குடும்பத்து மேல நிற்கும், வசனம் நிற்கும். இது நிறைவேறும் போது மகிமை உண்டாகும். அந்த மகிமை என்னை சூழ்ந்திருக்கிறவர்கள், இன்னைக்கு நான் வேதனை படுறதை எந்தெந்த கண்கள் பார்த்ததோ, இன்னைக்கு நான் கஷ்டப்படுறதை எந்தெந்த கண்கள் பார்த்ததோ, இன்னைக்கு என்னுடைய கண்ணீரின் பள்ளத்தாக்க எந்தெந்த கண்கள் பார்த்ததோ, அந்த கண்கள் அந்த குளோரியை பார்க்க போகிறது. என் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க போகிறது. ஆமே, ஆமே, ஆமே. கேட்டது என் காதுகள், காண போகிறது என் கண்கள் மாத்திரமல்ல, என் இன ஜனத்தால், என் பந்து ஜனங்கள் பார்க்க போறாங்க. கர்த்தருடைய வாக்கு அதை உரைத்தது. நல்ல கைகளை சட்டி ஆமென் என்று சொல்லி, ஜீசஸ், ஜீசஸ், நான் நம்புவே, நம்புவே உம்மை மட்டுமே. ஒரே ஒரு நிமிஷம் கவனிங்க. சகரியா இன்னொரு காரியத்தை கூட சொல்றேன். ஆண்டவர்கிட்ட தன் இயலாய்மையை சொல்லுகிறான், ஜனங்கள்கிட்ட தேவனுடைய மகிமையை சொல்றான். ஆண்டவர்கிட்ட போய் தன் இயலாமையை சொல்றான், ஜனங்கள்கிட்ட போய் தேவனுடைய மகிமையை சொல்றான். ஜனங்கள்கிட்ட போய் அவனுடைய இயலாமையை கர்த்தர் சொல்ல விடல, சொல்ல விடல. சொல்லலான்னு வருது வாயடைச்சிட்டார், சொல்லலான்னு வருது வாயடைச்சிட்டார். நீ என்கிட்ட சொல்லுவோம் குறைய. ஆமே. என்னுடைய மகிமையை நீ வெளியே போய் சொல்லு. ஆமே, ஆமே, ஆமே. ஆண்டவர் சமூகத்துல உள்ள கொண்டு வந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துல கொண்டு வந்து நிறுத்தி பக்கத்தில் தூபம் காட்டுற தூப பீடத்தின் பக்கத்தில் நிற்கும் போது சொல்லு, பிரச்சனை என்ன சொல்லு, வேதனை என்ன சொல்லு. வெளியே ஜனங்கள்ட்ட, வெளியே ஜனங்கள்ட்ட போய் சொல்லிடாத, வாயமோடு வெளியே போய் அவருடைய குளோரியை சொல்லு, அவருடைய மகத்துவத்தை சொல்லு. இந்த ஒன்றாம் தேதி காலையில் ஒரு ஒரு உறுதியான தீர்மானம், இது என் டாபிக் இல்லை, நான் ஆவியானவர் பேசுகிறார், ஆவியானவர் உணர்த்துகிறார். என் சமூகத்தில், என் பக்கத்தில் நீ சொல்லு. உன் காரியத்தை சொல்லும் போது எப்படி அன்னைக்கு கர்த்தருடைய தூதன் பக்கத்தில் நின்றானோ அதே மாதிரி நான் உன் பக்கத்தில் நின்று கேட்குறேங்கிறார். உன் பக்கத்தில் நின்று நான் கேட்பேன். ஆமே. சொல்லு, உன் காரியத்தை சொல்லு. வெளியே போய் நீ உன் காரியத்தை கர்த்தரிடத்தில் மட்டும், உன் வேதனையை கர்த்தரிடத்தில் மட்டும், உன் பலவீனத்தை கர்த்தரிடத்தில் மட்டும் சொல்லுவாயானால் உன்னை ஜனங்கள் மத்தியிலே கர்த்தருடைய மகிமையை சொல்ல வைப்பார், கர்த்தருடைய மகத்துவத்தை சொல்ல வைப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். ரெண்டு கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, ஆண்டவரே, என் மேல நீர் வைத்திருக்கிற உம்முடைய வார்த்தைக்காக, என் குடும்பத்தின் மேல, என் தலைமுறை மேல, எஸ் லார்ட், எஸ் லார்ட், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். சில துருவி துருவி கேட்குறாங்க, கேட்குறாங்க. அவங்கள்ட்ட நான் உங்களை ஸ்தோத்தரித்து பேசணும், உங்களை ஸ்தோத்தரித்து பேசணும். என் பாரம், என் வேதனை எல்லாத்தையும் உங்கள் சமூகத்தில் தான். வெளியே நான் போனேன்னா நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல ஜனங்கள் ஆச்சரியப்படணும். ஆமென்.
ஆமென் ஆமென். ஆண்டவரே கைகளை அப்படியே உயர்த்தி என் வாழ்க்கையில சில காரியங்களை பார்த்து ஜனங்கள் ஆண்டவர் இவனை தண்டிச்சிட்டாருன்னு வர நினைச்சிருப்பாங்கப்பா நினைச்சிருப்பாங்கப்பா. சகரியா நினைச்சிருப்பார்ல என்னால பேச முடியாததுன்னு ஜனங்க நினைச்சிருப்பாங்க ஆண்டவர் தண்டிச்சிருப்பாருன்னு. சகோதரா சகோதரி நீ புரிஞ்சுக்கோ தண்டனைனா இது கிடையாது, இது தகப்பன் பிள்ளைக்கு கொடுக்கிற சிச்சை. எதுக்கு தெரியுமா? தகப்பன் பிள்ளைய நடத்துகிற பாதை எதுக்கு தெரியுமா? ஹல்லேலூயா. உன் நாவை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார், உன் நாவிலே கர்த்தர் பாஷையை வைத்திருக்கிறார். இந்த வாய் கர்த்தருடைய மகத்துவத்தை பேசுகிற வாய், இந்த வாய் கர்த்தருடைய மகத்துவத்தை ஷாபாலா காபாரா ரீபாபாலாரா ஓராபாபாலாரா ரீமாமாராலாரா. உன்னை நடத்துகிறது நாளைக்கு நீ தேவனை ஸ்தோத்தரித்து பேசுவதற்கு ஏதுவாய் இருக்க போகிறது. இன்று உன்னை நடத்துகிற பாதை நாளை நீ கர்த்தரை ஸ்தோத்தரித்து பேசுவதற்கு. அப்படியே உங்க வலதுகரத்தை உயர்த்தி இடதுகரத்தை இருதயத்தில் வச்சு சில உள்ளங்களோடு இடைபடுகிறதை நாவில உணர்கிறேன். எனவேதான் அந்த பிரேயர் அப்படி கொஞ்சம் நீண்டுட்டு போகுது. ஆமே ஆண்டவரே, இன்னைக்கு என்னால பேச முடியல, இன்னைக்கு எனக்கு பதில் இல்லை, ஆனா எனக்கான அந்த நாளைக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சகரியாவின் நாவின் கட்டுகளை அவிழ்த்து இப்போ பேசு மகனே, இப்போ பேசு மகனே, இப்போ பேசு மகனே. 18 வருஷம் ஒரு சகோதரி ஆலயத்துக்கு வந்தா அவளால நிமிந்து மகிமைப்படுத்த முடியல. இயேசு அதை கண்டு கை வச்சு இப்போ எழுமி மகிமைப்படுத்து மகளே, எனக்கான அந்த நாளை வச்சிருக்கிறா, என்னுடைய சீசனை வச்சிருக்கிறா, எனக்கான என் நாவின் கட்டுகளை அவிழ்த்து. இப்ப நான் கூட்டத்துல ஒரு ஆளை நிக்கிறேன், கூட்டத்துல ஒரு ஆளை நிக்கிறேன், என்ற வாய்ஸ் இல்ல, ஆனா கர்த்தர் என்னை பேச வைப்பார், கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். மாம்சமான யாவும் அதை நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல். ஆமே ஆமே ஆமே. நல்ல தகப்பனே நன்றி செலுத்துகிறோம், உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்தை காண செய்து உங்க சமூகத்திலிருந்து இந்த மாதத்தை துவங்கும்படிக்கு நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நன்றி. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தருடைய வாக்கு அதை உரைத்தது. நீர் எங்களுக்கு உம்முடைய வாயினாலே சொன்ன எல்லாவற்றையும் அத்தனை கண்கள் காணும்படி எங்க வாழ்க்கையில நிறைவேற்ற போகிற உம்முடைய தயவுக்காக ஸ்தோத்திரம். புல் உலர்ந்தது, பூ உதிர்ந்தது, வசனம் வசனம் என்றென்றைக்கும் நிற்கும் நிற்கும் நிற்கும். ஒவ்வொருவர் மேல நீர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிற்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த மாதம் ஆசீர்வாதமாயிருக்க இந்த நம்பிக்கையில தொடர பலப்பட ஆண்டவரே கிருபை செய்யும். ஒவ்வொருவருடைய தேவைகளை சந்தியும், குறைகளை நிறைவாக்கும், கையின் கிரியைகளை ஆசீர்வதியும், எதிர்பார்த்த காரியங்களை வாய்க்க பண்ணும். உம்மோடு இன்னும் கிட்டி சேர ஆண்டவரே கிருபை செய்யும். எந்த பலவீனம், சேதம், தீங்கு, விபத்து, ஆபத்து, எந்த நஷ்டம், இழப்பு ஒன்று வராதபடி அக்கினி முதலாயிருந்து ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும். ஒவ்வொருவர் மேலும் தேவ கிருபை, தேவ சமாதானம், தேவ ஆசீர்வாதம், தெய்வீக சுகம் தங்குவதாக. மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.